கலன்மின் பார்லோத்தின் பரமபிதாவை நன்றி செலுத்துவே. சாயா 43வது அதிகாரம் 4 வசனமுடியாக கர்த்தர் தாமே தகப்பன ராஜ்யமது பார்வைக்கு நாங்கள் அருமையா இருக்கிறபடியால் என்று சொன்னீரே நன்றி செலுத்துகிறோம். அது நிமித்தம் கனம் பெற்றாய் என்று சொன்னீரே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தா இந்த வார்த்தை உமது வாயிலிருந்தும் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது தகப்பன ராஜனை சொத்துறாங்கள் பேர் பெற்றவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே கர்த்தாமே நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொன்னீரே. எங்களை சிநேகிதர் என்று அழைத்தீரே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உதவிகள் எங்கள் ஜீவனக்கீடாக ஜனங்களை நீ கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அநேகமாயிரம் ஆத்மாக்கள் உம்மண்டையில் வந்து சேர்வதை கர்த்தாவே நாங்கள் காணப்போகிறோம். கர்த்தாவே இந்த பயப்படாதே என்று ஒவ்வொரு நாளும் தகப்பன வாக்குத்தத்தங்களை கொடுத்து எங்களை குடும்பத்தாரை நீ பாதுகாப்பதற்காய் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி கர்த்தாவே. எங்களோட சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்படி எங்களை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட சந்ததியார் எங்களோட சொந்த பந்தங்கள் எந்த திசையில் இருக்கிறார்களோ கர்த்தாவே எல்லோரையும் கூட்டி சேர்ப்பீராக எல்லோரையும் ரட்சிப்பீராக கர்த்தாவே. நாங்கள் ஒருவரை கூட விட்டுவிடக்கூடாது கர்த்தாவே. உடைய வருகையில் திருக்குமாரன் வருகையிலே எல்லோரையும் சேர்த்து கொள்ளத்தக்கதாக எங்களின் குடும்பத்தார் எங்கள் சொந்த பந்தங்களை எல்லோரையும் கர்த்தாவே நீர் இழுத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் தாமே இந்த வார்த்தையின்படி செய்துவிட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி செய்துவிட்ட கிருபைகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாக ஆமென்.